ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் இன்றைக்கி என்ன உங்களுக்கு காமிக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய தோட்டத்தில் இருக்க செடி கொடி மரம் இன்னும் நிறைய என்னென்ன இருக்கோன்றதை நான் உங்களுக்கு இன்றைக்கி காமிக்க போகிறேன். நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த வாழை மரம் வந்து பேயான் வாழைப்பழம் சொல்லுவாங்கல்ல, அந்த வாழை மரம் தான் இது. இன்னும் நிறைய தோட்டத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீத்தாப்பழ மரம், அதுக்கப்புறம் கொய்யா மரம், அம்மா வந்து இன்னும் நிறைய என்னென்ன வச்சுருக்காங்க, அப்புறம் வந்து வேப்பிலை மரம், இன்னும் நிறையா இருக்குது. நான் ஒன்றுன்னா காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து சீத்தாப்பழ மரம் தான். இதுக்கு வந்து ஒரு ஸ்டோரியே இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அம்மா இந்த சைடு வந்து வழி இருக்கட்டும், நம்ம வந்து இதை எடுத்துடலாமா அப்படின்னு சொன்னேன். அப்போ பயங்கரமாக என்னை பிடிச்சி கத்துனாங்க. ஆனால் இப்போ பாருங்கள், என்னை கூப்பிட்டு போய் காட்டுறாங்க, இங்கே பாரு வழிக்காக நீ வந்து இதை எடுக்கணும்னு சொன்னேன், ஆனால் பாரு உனக்காக அது வந்து எவ்வளோ ஃப்ரூட்லாம் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி என்னை இது பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொய்யா மரம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அம்மா வந்து காலையில் எழுந்த உடனே அது பறிச்சு என்கிட்ட கொடுப்பாங்க, இதை சாப்பிடு, வந்து வாய் குடிச்சிட்டு இதை தான் நீ சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வீட்டை சுற்றி என்னென்ன மரம் இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். இதுக்கு நடுவுலேயே அம்மா வந்து கீரைங்களெல்லாம் பறித்து கலவை கீரை குழம்புன்னு சொல்லி அம்மா வந்து செஞ்சு கொடுத்தாங்க. ஏன்னா தான் கேஸ் இருந்தாலும் அம்மா வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து அடுப்பில் தான் செய்வாங்க. நீங்களே பாருங்கள். கீரை குழம்புக்காக கீரையை பறிச்சுட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், அம்மா அந்த மாதிரி நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ண போகிறேன், நீங்கள் வந்து கீரையை பற்றி சொல்கிறீங்களான்னு சொன்னேன். அவங்க வந்து பேசியிருக்காங்க, நீங்களே பாருங்கள், எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. என்ன கீரைமா இதெல்லாம்? வந்து கலவை கீரை. கலவை கீரைனாக்கா நம்ம நாலா கீரை நம்ம கலந்து சாப்பிட்டோம்னா நமக்கு உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். நாங்கள் வந்து சரி நாட்டுப்புறம்லாம் கொல்லியில் போய் பறிச்சுன்னு வருவாங்க. நாங்கள் இது வீட்டில் பயிர் வைக்கிறதுனால வீட்டிலே நாங்கள் பக்கத்தில் இது வச்சு நாங்கள் வளர்த்து நாங்கள் வீட்டுக்கிறோம். இது வந்து தும்பக்கீரைன்னு சொல்லுவாங்க. இது வந்து தும்பக்கீரை. இது வந்து இது ஒரு புண்ணாக்கீரை, ஏதோ ஒரு பயிர் சொல்லுவாங்க. நிறைய கீரை இது கலந்து இருக்கிறதுனால இது வந்து நமக்கு உடம்புக்கு நல்லது. காலாங்கொழை, தும்பக்கீரை, தபர் சாட்டினக்கீரைன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இதுக்கு இது பேர். இன்னும் நிறைய கீரைங்க இருக்குது. அரைக்கீரை சிறுகீரை மட்டும்தான் நான் டவுனில் வைக்க. நாங்கள் இது வந்து எல்லா கீரையும் நாங்கள் கலந்து இதை சமைச்சு சாப்பிட்டோம்னாக்கா நமக்கு உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். சளியோ இந்த மட்டும்தோ எதுவுமே நமக்கு பிடிக்காது. நிறைய கீரை இது கலந்து நாங்கள் சாப்பிட்றோம். இது இந்த கீரைலாம் வந்து அவிச்சு இதுக்கு பூண்டு பச்சை மிளகாய் தக்காளி வகையை போட்டு கடைஞ்சி காஞ்சி மிளகாய் கிளி போட்டு தாளித்து சாப்பிட்டோம்னாக்கா நமக்கு நல்லது, உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும். அவங்க கொஞ்சம் பயந்துட்டாங்க. நான் வந்து கேஷுவலாகவே பேசுமான்னேன், பட் வந்து ஆனால் அவங்க வந்து அவங்களுக்கு தெரிஞ்சதை பேசியிருக்காங்க. அவங்க பேசி முடிச்சுட்டு, அம்மா நான் நல்லா பேசியிருக்கேனான்னு என்னை வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஓகே தான்ம்மா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படி சொன்னேன். ஸோ என் வீட்டை சுற்றி நிறைய பார்த்தீங்கன்னா மருதாணி செடி, அதுக்கப்புறம் வந்து செம்பருத்தி, நிறைய செடிங்க இருக்கும். நீங்கள் பாருங்கள், நான் ஒன்றுன்னா காட்டுறேன் உங்களுக்கு. கொய்யாக்காய் வீட்டிலே இருக்கிறதுனால வீட்டிலே நாங்கள் கொய்யாக்காய் பறித்து சாப்பிடுவோம். காலையில் எழுந்தோடனே ஒரு கொய்யாக்காய் சாப்பிட்டாக்கா உடல் ஆரோக்கியமாக இருக்கும். வயிற்று புண்ணுக்கும் இந்த மற்றத்துக்கும் நல்லா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். இதனால தான் வீட்லேயே நாங்கள் இதெல்லாம் வச்சு பயிர் வச்சு பார்த்துக்குறோம். நிறைய கொய்யாக்காய்லாம் நிறைய காய்ச்சிருக்குது, சீத்தாப்பழம் காய்ச்சிருக்குது. இந்த மற்றத்துனா இங்கே நாங்கள் தோட்டத்திலே வச்சு வளர்க்குறோம். அம்மா வந்து எவ்வளோ பெரிய மதில் சுவர் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இது வந்து சும்மா ஆடுலாம் இந்த சைடு மேய்ஞ்சிட்டு வந்துருச்சுன்னா இந்த கலர் பார்த்துட்டு ஏதோ சிவர் இருக்குது அப்படின்றதுனால போயிடுமா. அதனால் அந்த மாதிரி தேவையில்லாத சாரீலாம் எடுத்து அந்த சுத்திரி அவங்க கட்டி வச்சுருக்காங்க. ஸோ அவங்க சமைக்கிறதையும் நீங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள்.
புளி வச்சிட்டீங்களா? புளி தான் வச்சிருக்கிறேன். கொட்டைலாம் இல்லாத நாரெல்லாம் எடுத்துட்டு புளி பூண்டு பச்சை மிளகாய் வெங்காயம் தக்காளி வச்சு கொஞ்சமாக நாங்கள் தண்ணி ஊற்றுவோம். இங்கெல்லாம் நிறைய தண்ணி ஊற்றினா கீரையில் இருக்கிற சத்தெல்லாம் கீழே போய்டும். அதனால் கொஞ்சமாக அதை அவிக்கிறது தகுந்த கொஞ்சமாக நம்ம திட்டமான கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் இதை மூடி இந்த தோட்டத்தில் மேயிற கோழிங்க எல்லாம் வந்து நம்மளுடைய கோழிங்க தான். இவங்க தூக்கிட்டு போகிற புல்லுக்கட்டெல்லாம் நான் தூக்கிட்டு போனால் ஒரே நாளில் அவ்வளோதான் டம்மால கீழே விழுந்துருவேன். அவங்க எவ்வளோ பெரிய புல்லுக்கட்டு தூக்கிட்டு போகிறாங்க. இது வந்து அவங்களோட மாடுங்களுக்கு, அவங்க வளர்க்குறாங்களே அவங்களோட மாடுங்களுக்கெல்லாம் வந்து புல்லுக்கட்டு தூக்கிட்டு போகிறாங்க. அப்பா எவ்வளோ பெரிய புல்லுக்கட்டு, ஐயோ என்னாலலாம் சான்ஸ் இல்லை. இது வந்து வீட்டுக்கு பின்னாடி இருக்கிறது. இந்த மரம் வந்து மாதுளப்பழம் செடி சொல்லுவாங்க. அது பக்கத்தில் வந்து எலுமிச்சை மரம், அது வந்து செடி இப்போ தான் விட்டுருக்கு. அப்புறம் வந்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து நந்திவட்ட பூன்னு சொல்லுவாங்க. நந்திவட்டம், ஆமாம் நந்திவட்ட செடி இது. பிள்ளையாருக்கெல்லாம் போடுவாங்கள்ல மாலையாக அது. அதுக்கப்புறம் வந்து இது வந்து அலறி செடி சொல்லுவாங்கள்ல, இது அலறி செடி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுக்கு செம்பருத்தி, இது வந்து அடுக்கு செம்பருத்தின்னு சொல்லுவாங்க. அது பக்கத்தில் இருக்கிறது வந்து அடுக்கு செம்பருத்தி. நல்லாயிருக்கும், காலையில் ஆனோடனே செம்மையாக இருக்கும், அடுக்காக இருக்கும் செம்பருத்திலாம். இதெல்லாம் வந்து பின்னாடி எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்க தோட்டம். இதெல்லாம் மாதுளையில் வந்து இப்போ தான் பூ விட்டுருக்கு. கொஞ்சம் சின்ன சின்ன மாதுளையாக தான் வரும். நான் பார்த்துருக்கேன், நிறைய வாட்டி சாப்பிட்ருக்கேன். எலுமிச்சம் செடியும் வந்து இப்போ தான் வந்து வந்திருக்கு. பக்கத்தில் வந்து மல்லிப்பூ செடி, இது வந்து எலுமிச்சம் பூச்செடி. இது பக்கத்தில் வந்து மாதுளை செடி, நான் உங்களுக்கு வரும்போதே காட்டினால மாதுளை செடி. இது இப்போ தான் வந்து பூ கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுருக்கு, இனிமேல் தான் வளரும்னு நினைக்கிறேன். அந்த பூலாம் நீங்களே பாருங்கள், அழகாக இருக்கும். எங்களோட கொய்யா மரத்துலேருந்து வெட்டின காயை உங்களுக்காக காட்டுறாங்க அம்மா, இப்படி தான் இருக்குன்னு சொல்லி காட்டுறாங்க. எங்களோட கோழி வந்து நிறையா முட்டைகள் இட்டிருந்தது. இதில் வந்து 4 கோழி தான் வந்து வெளியில் வந்திருக்கு. அது மேய்ஞ்சிட்ருக்கு பாருங்கள். அவங்களாம் வந்து நேற்று தான் வெளியிலேருந்தே வந்தாங்க இந்த உலகத்தை பார்க்க. நல்லா குட்டியாக க்யூட்டாக. கேமரால படம் பிடிக்கல. நீங்க என்ன பண்றீங்க? பாட்டி மாமா போஸ் கொடுக்க சொன்னாலும் சொன்னேன், என்னையே பார்த்துட்டு இருக்காங்க. இவன் என்ன பண்றான்னு யோசிக்கிறாங்க போல.
ஸோ ஃபைனலாக வந்து கீரையை வந்து வேக வச்சு அது கடைஞ்சி அதுக்கப்புறம் அதை தாளிக்க போகிறாங்க. இது ஃபைனல் டச் அவ்வளோதான். எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் கடுகு போட்டு அதுக்கப்புறம் அம்மியில் வந்து அம்மா வந்து பூண்டை நசுக்கியிருந்தாங்க, நசுக்கி காஞ்ச மிளகா போட்டு கீரையை போட்டு தாளிச்சிட்டாங்க. அவ்வளோதான் ஃபைனல். அது தாளிக்கும் போது அவ்வளோ ஒரு வாசனை ஸ்மெல் செம்மையாக இருந்துச்சு. அவ்வளோதான் ரெடியாம்மா? எஸ். சாப்பிட்ற பொறுத்த நம்ம சாப்பிட வேண்டியதான். தொட்டுக்கு வச்சுட்டு சாப்பிட்ணும். கீரை ரெடி ஆகிடுச்சு, நல்ல வாசனையாக இருக்குது. மிளகா பூண்டு தட்டி போட்டு தாளிச்சி ஏற்றணும்னா நல்ல வாசனையாக இருக்கும். கீரை அவ்வளோ ரெடி. ஸோ கைஸ், ஃபைனலாக வந்து என்னோடய தோட்டம் அதுக்கப்புறம் அம்மா செஞ்ச சமையல் எங்களோட தோட்டம் செடி இதெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என் கிராமத்தில் என்னுடைய ஒரு நாள் நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் சேனல். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்டிங். ஸோ டேக் கேர். தேங்க்யூ ஸோ மச். பாய். டேக் கேர்.